விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. வர வர பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு இணையான ரசிகர் பட்டாலும் இந்த நிகழ்ச்சிக்கும் உருவாயிட்டுருக்கு. போட்டியாளர்களுக்கும் சரி கோமாளிகளுக்கும் சரி தனித்தனியே ரசிகர் பட்டாலும் இருக்குன்னு சொல்லலாம். போட்டியாளர்கள் கோமாளிகளை வைத்து கொண்டு சமைக்கப்படாத பாடுபடும் காட்சிகள் ரசிகர்களை குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்குது. இந்த நிலையில் இந்த ஷோவிற்கான ரசிகர்கள் காத்திருந்து பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய ரீச் அடைஞ்சுள்ளது. போட்டியாளர்கள் மற்றும் கோமாளிகளை தாண்டி இந்த நிகழ்ச்சியை தாங்கி பிடிப்பவர்கள் சமையல் கலைஞர்களான செஃப் தாமு மற்றும் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் தான். இவங்க இருவருமே உலகம் அறிந்த சமையல் கலைஞர்கள் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில குக் வித் கோமாளி ஷோல இருந்து பவித்ரா எலிமினேட் ஆனாங்க. அவங்க வெளியே போகும்போது ரொம்பவே உருக்கமான ஒரு ஸ்பீச்சையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல இந்த ஷோல பங்கேற்றது எனக்கு டிப்ரெஷன்ல இருந்து மீள உதவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு வெங்கடேஷ் பட் தான் வாழ்க்கையில பட்ட கஷ்டம் மற்றும் தடைகளை பற்றி பேசினாரு. தான் டிப்ரெஷனாக இருந்தது பற்றியும் அவர் உருக்கமாக பேசியிருக்காரு. குக் வித் கோமாளி ஷோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என சொல்பவர்கள் கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கிறார்கள். என்னை விட டிப்ரெஷனுக்கு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. 4ஆம் வகுப்பில் ஃபெயில், 8ஆம் வகுப்பில் ஃபெயில், 9ஆம் கிளாஸில் 2 முறை ஃபெயில். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தது லேட், கெரியரை துவங்கியதும் லேட், எனக்கு ஹோட்டலில் வேலை கிடைச்சதும் லேட், கல்யாணமும் லேட். என்னோட முதல் டிவி ப்ரோக்ராம் வெளியான அப்போ என்னோட அம்மா ரயில் விபத்தில் இறந்துட்டாங்க. ஐ எம் பிளாக் இட் டவுன், ஐ எம் கம் அப் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. நமக்கு எந்த விஷயம் தேவையோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதில் முன்னுக்கு வர்றது நம்ம கையில் தான் இருக்கு. லெட் அஸ் ஆல் ஃபைட் இட் டுகெதர். எல்லாருக்கும் சொல்லிக்கிற இந்த சோகமான பாட்டை நம்ம எல்லாருமே ஷ்ரிங்க் பண்ணாமல் இருக்க நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா விஷயத்தையும் ரொம்ப லேஸாக எடுத்துக்கணும். நம்ம எல்லாத்தையும் தாண்டி முன்னுக்கு வரணும், நம்மளும் சிரிக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி வெங்கடேஷ் பட் அவர்கள் அக்கோர்ட் ஹோட்டல் நிறுவனத்தின் CEO என்பது நம் எல்லாருக்குமே தெரியும். இப்படி வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி உழைத்தால் ஜெயிக்க முடியும் என்பதற்கு இவர் சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி குக் வித் கோமாளியில் ரொம்பவே ஃபன்னாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுற வெங்கடேஷ் பட் இவ்வளோ கஷ்டம் பட்டிருக்காரா அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது.